வணக்கம் கீதை காட்டும் பாதை என்ற இந்த நிகழ்ச்சியிலே நாம் இன்று பகவத்கீதை நான்காம் அத்தியாயம் ஏழாவது ஸ்லோகத்தை காண உள்ளோம் இதன் பின்னணி என்னன்னா கண்ணனிடம் அவனுடைய அவதாரங்களை குறித்து ஒரு ஆறு கேள்வி கேட்டிருந்தான் அர்ஜுனன் உன்னுடைய அவதாரம் உண்மை தோற்றமா பொய் தோற்றமா என்று கேட்டிருந்தான் அதற்கான விடையை கண்ணன் ஏற்கனவே அழித்து விட்டான் இல்லை அவதாரம் என்பது உண்மையே அது ஏதோ மாயாஜால காட்சியெல்லாம் கிடையாது உண்மையாகவே இறைவன் வந்து பிறக்கிறேன் என்று தெரிவித்தான் அடுத்து ஒரு மூணு கேள்வி கேட்டான் உன்னுடைய சக்தியெல்லாம் ஏதாவது குன்றுமா பூமியில் வந்து பிறக்கும் போது சக்தி குறைஞ்சிடுமான்னு கேட்டான் இல்லை அவனுடைய மேலுலகத்தில் என்ன சக்தி இருக்கோ அதே சக்தியோடு தான் வந்து பிறப்பான் என்பதை தெளிவுபடுத்திட்டான் அடுத்தது நீ எடுத்துக்கொள்ளக்கூடிய தேகம் எப்படிப்பட்டதுன்னு கேட்டான் அது உலகியலுக்கு அப்பாற்பட்ட தெய்வீகமான திருமேனியோடு தான் வந்து பிறப்பேன் அதையும் கிளாரிஃபை பண்ணிட்டான் கண்ணன் அதுக்கப்புறம் ஏதாவது இந்த முன்வினை பாபம் புண்ணியம் இதன் விளைவாக நீ பிறக்கிறாயான்னு கேட்டான் கிடையவே கிடையாது என்னுடைய கருணையால் என்னுடைய எண்ணத்தால் நான் வந்து பிறக்கிறேன் என்று அதையும் தெளிவுபடுத்திட்டான் கண்ணன் இப்போ அர்ஜுனன் அடுத்த கேள்வி ஐந்தாவது கேள்வி என்ன கேட்டான்னா எப்போது பிறக்கிறாய் ஏதாவது கால வரையறை என்பது உண்டான்னு கேட்குறான் ஏன்னா நாம் பிறப்பது வந்து நாம் தேர்ந்தெடுக்க முடியாது இறைவன் நம்முடைய பாப புண்ணியங்களை பார்க்குறார் தலைவீதி ரைட்டு நீ வந்து இன்னாருக்கு மகனாக இந்த நேரத்தில் நீ போய் இந்த ஊர்ல பிறக்க வேண்டும் என்று இறைவன் நம்முடைய முன்வினைகளுக்கு ஏற்றபடி நிர்ணயிச்சிடுறார் அந்த மாதிரி உண்டான்னு கேட்கிறார் அதனாலதான் ஒரு திரைப்பட பாடல்ல கூட சொல்றார் பாருங்க தாயை தேர்ந்தெடுக்கும் தந்தையை தேர்ந்தெடுக்கும் உரிமை உன்னிடத்தில் இல்லை பிறப்பை தேர்ந்தெடுக்கும் இறப்பை தேர்ந்தெடுக்கும் உரிமை உன்னிடத்தில் இல்லை நேரத்தை தேர்ந்தெடுக்கும் முகத்தை தேர்ந்தெடுக்கும் உரிமை உன்னிடத்தில் இல்லைன்னு அப்ப இது எதுவும் நாம தேர்ந்தெடுத்து பிறப்பதில்லை நமக்கு எப்போ பிறக்கணும் யாருக்கு மகனா பிறக்கணும் எந்த ஊர்ல பிறக்கணுங்கிறது முன்வினைக்கு ஏற்ற மாதிரி இறைவன் முடிவு பண்றார் அதை மாதிரி நீ பிறப்பதற்கு ஏதாவது கால வரையறை இப்படி ஏதாவது உண்டான் கேட்குறான் அதற்கான விடையைத்தான் நான்காம் அத்தியாயம் ஏழாவது ஸ்லோகத்திலே இப்போது கண்ணன் தெரிவிக்கிறான் ஸ்லோகம் யதா யதாஹி தர்மசிய கிளானிர்பவதி பாரத அபியுத்தானம் அதர்மஸ்ய ததாத்மானம் சிருஜாமியகம் எப்போதெல்லாம் பூமியிலே அறநெறிக்கு வாட்டம் உண்டாகிறதோ எப்போதெல்லாம் பூமியிலே அதர்மத்துக்கு எழுச்சி உண்டாகிறதோ அப்போதெல்லாம் நான் பூமியிலே அவதரிப்பேன் அப்போ தனியா காலவரையறைன்னு கர்மா வினைகள் இதை பேஸ் பண்ணிலாம் கிடையாது பூமியில் அறநெறி ஏதாவது கொஞ்சம் வாட்டம் அடைவது போலவோ தீய நெறிகள்லாம் வளர்வது போலவோ தெரிந்தால் அப்போது இறைவன் அவதரிப்பானை ஒழிய அது தன்னுடைய எண்ணத்தால் அவன் ஏற்படுத்தி கொண்ட விஷயம் மற்றபடி காலம் என்பது அவனை கட்டுப்படுத்தாது அதான் சொல்றான் யதா யதாகி தர்மசிய கிளானிற்பவதி பாரத எதா எதானா எப்போதெல்லாம் எப்போதெல்லாம் தர்மசிய பூமியிலே அறநெறிக்கு தர்மத்துக்கு கிளானிற்பவதி ஒரு வாட்டம் ஏற்படுகிறதோ அதாவது இந்த காலம்னு வரையறை இல்லை எப்போது அறநெறிக்கு வாட்டம் ஏற்பட்டாலும் அப்போதெல்லாம் இறைவன் வருவான் அதனால இது ஒன்றும் கால வரையறைன்னு கட்டுப்படுத்த முடியாது அறநெறி எப்போதெல்லாம் குன்றியது போல தெரிகிறதோ அப்போதெல்லாம் வருவேன் அது மட்டும் இல்லை அபியுத்தானம் அதர்மஸ்ய அதர்மம் என்ற தீய நெறி இருக்கிறதே அதர்ம வழிகள் இருக்கிறதே அதற்கு அபியுத்தானம் அதுக்கு ஒரு ஓங்கு ஓங்கக்கூடிய நிலை அதர்மம் ஓங்கும் நிலை அது எப்போது ஏற்படுகிறதோ அப்போது நான் தோன்றுவேன் அதாவது தர்மம் வாடினாலே நான் பொறுக்க மாட்டேன் இன்னும் அதர்மம் ஓங்கினா பொறுத்து கொண்டு சும்மா இருப்பேனா ஆகையினால் பூமியில் வந்து தோன்றுவேன் எப்படி ததாத்மானம் சிருஜாம்யகம் அதாவது ததா என்றால் அப்போதுன்னு அர்த்தம் எப்போது அதான் யதா யதாகின்னு ஏற்கனவே சொல்லிட்டான் எப்போதெல்லாம் தர்மம் குறைந்து அதர்மம் ஓங்குகிறதோ ததா அப்போதெல்லாம் ஆத்மானம் என்னை அகம் நானே சிறாமி படைத்துக் கொள்வேங்கிறான் என்னை நானே படைத்துக் கொள்வேன் நான் இறைவன் தன்னைத்தானே படைச்சுக்கிறாரா புரியலி அதாவது அவதார வடிவத்தை உருவாக்கி கொள்வேங்கிற அளவில் புரிஞ்சுக்கணும் அதாவது அவரே உருவாக்கி விடுவார் இன்னொருவருடைய உதவியை நாட வேண்டும்ங்கிற அவசியம் இறைவனுக்கு இல்லை தானே ஒரு அவதார திருமேனியை உருவாக்கி கொண்டு பூமியிலே வந்து தோன்றுவாராதான் ததா ஆத்மானம் சிருஜாமியகம் என்னை நானே படைத்துக் கொள்வேன் அதாவது அவதார வடிவத்தை ஏற்படுத்தி கொள்வேன் என்று இதை புரிந்து கொள்ள வேண்டும் ஸ்லோகம் யதா யதா ஹி தர்மசிய கிளானிற்பவதி பாரத அபியுத்தானம் அதர்மசிய ததாத்மானம் சிருஜாமியகம் பொருள் எப்போதெல்லாம் அறநெறி வாட்டமடைந்து அதர்மம் ஓங்குகிறதோ அப்போதெல்லாம் நான் அவதார வடிவத்தை எடுத்துக்கொண்டு பூமியிலே தோன்றுவேன் தோன்றி அறநெறியை காப்பேன் என்று காலவரையறை தனியாக கிடையாது தர்மம் குறையிற மாதிரி இருந்தால் பூமியில் வருவேன் என்பதை இந்த ஸ்லோகத்திலே கண்ணன் தெரிவித்து விட்டான் இதற்கு தமிழாக்கம் அறந்தளரும் அக்காலம் எக்காலம் ஆங்கே மரம் கிளர்ந்து பாவம் வளரும் பிரங்கரசர் வெண்ணை தருவிக்கும் வில்லிசையா அக்காலத்து என்னை பிறப்பிப்பன் யான் என்று அழகிய மனவாள ஜியர் தமிழாக்கம் வழங்கியுள்ளார் ஆக அஞ்சு கேள்விக்கு பதில் பார்த்தாச்சு நீ ஆறாவது கேள்வி முக்கியமான கேள்வி இறைவா நீ பூமியில் வந்து பிறக்கிறாயே இதற்கு என்ன பயன் என்ன பிரயோஜனம் எதற்காக நீ இந்த அவதாரங்கள் செய்கிறாய் என்று கேட்கிறான் அர்ஜுனன் அதற்கான விடை ரொம்ப முக்கியமான ஸ்லோகம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஸ்லோகம் இது ஏன்னா பல திரைப்படங்களில் கூட கிளைமேக்ஸ் காட்சியில் இந்த ஸ்லோகத்தை போட்டுருவாங்க பரித்ரானாய சாதுனாம் வினாசாயச்ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே அது முக்கியமான ஸ்லோகம் அதை அடுத்த பகுதியிலே காண்போம் உங்கள் கருத்துக்களை அவசியம் கமெண்டில் தெரிவிங்கள் முக்கியமாக மறக்காமல் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்ப்பதற்கு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைபும் செய்யுங்கள் நன்றி வணக்கம்